வந்து என்னடா இப்படி ஒரு வண்டி மட்டமாக கொடுத்துருக்கீங்க தலைவன், எங்கே ஆனாவே மாட்டேங்கிறான். ஆ, ஆறு இருக்காவில் இங்கே ஒழிச்சு வச்சுருக்கானுங்க பாச. ஹே காய்ஸ், திஸ் இஸ் யுவர் வாண்டர் பாய். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 42 பாபரை தான் நம்ம இன்றைக்கி நுங்கெடுக்க வந்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் 42 பாபர் டெஸ்ட் ரைடு. வந்து என்னடா இப்படி ஒரு வண்டி மட்டமாக கொடுத்துருக்கீங்க. டெஸ்ட் ரைடு வண்டின்றதுனால வந்து இவ்வளோ மட்டமாக வாடா தருவீங்க. என்னடா இவ்வளோ குளமாக இருக்கு வண்டி. நான் நினச்சி பார்த்ததோட ரொம்பவும் குளமாக தான் இருக்குது. ஓகே ஃபைன், ஹெல் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஒரு எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்கானுங்க. நல்ல ஒரு ப்ராடான ஹேண்டில் போர்ட். ஆனாவு ஆனாவு தலைவன் எங்கே ஆனாவே மாட்டேங்கிறான். ஏய், கொய்யால் எல்லாம் ஆனில் தான் இருக்குது. தலைவனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது என்னென்னா, ஓ மை காட், நல்லா எவ்வளோ எவ்வளோ குள்ளமாக இருக்குது. ஓ மை காட், நல்ல பிக்கப் இருக்குது. இந்த வண்டி என்னன்னாக்கா, நியூட்ரலில் இருக்கா. நியூட்ரலில் இருக்கும்போதே 1 செகண்ட், நல்லா கேட்டுக்கோங்க கைஸ். இந்த வண்டி நியூட்ரலில் இருக்கும்போதே வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும்னா செல்ஃப் ஆகாதான். ஸோ கிளட்சை பிடிச்சிட்டு ஃபில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு கிளச்சை பிடிச்சிட்டு கொடுத்தால்தான் ஆன் ஆமாம். நம்ம எதுக்கு கிளச்சை பிடிச்சி ஆன் பண்ணோம், எக்ஸாஸ்ட் மோட்டை கேட்டுருமா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். கோட் ஓகே, நியூட்ரல் இருக்குப்பா. வண்டியே நம்மளுக்கு என்ன ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த ஸ்பீட் பிரேக்கே வந்து கொஞ்சம் நேரவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அடி விழும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் சுத்தமாக கம்மி. ஓகேங்களா, என்னென்ன செட்டப்பு, மோடு, அப்ஸ் டவுனு, இது ட்ரிப் மீட்டர்ஸு, இதெல்லாம் பார்க்குறது இங்கே இருக்கிறது. என்னடா ஆர்னர் இருக்காவில், வெரி குட்ரா. ஏய், நல்ல ஒரு ஸ்பேஸ். என்ன ஜண்டுன்னு தெரியாத மாதிரி வந்து வண்டியை கொடுத்து வச்சுருக்கானுங்க. இதுக்கு எங்கடா, இங்கே ஒழிச்சு வச்சுருக்கானுங்க பாச. ஸ்டாண்ட எம்மாடி விட்டா கீழே விழுந்துடும் போல இருக்கு. அந்த லெவலில் இருக்கு. நல்ல ஒரு ப்ராடான ஹேண்டில் பார் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து ஒரு மெட்ரோ பாபர் ஸ்டைலில் வந்து யூனிக்காக தான் இருக்குது. மிரர்ஸ்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் வண்டி, நல்லா காம்பேக்டாக நல்லா குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. சீரியஸாகவே எவ்வளோண்டு இருக்குது பைக்கு. இந்த இடத்துல நல்லா க்ரிப்புக்காக வந்து டேங்க் பேட்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ நல்ல ஒரு லோகோஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கானுங்க. ஓகே ஃபைன், சீட்டு பார்த்தீங்களா, சிங்கிள் சீட் இருந்தாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இது. இந்த இடத்துல ஒரு கட் ஆஃப் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஜாவோட பிராண்டிங்கு ஸ்டிச்சஸ்லாம் பங்கமாக இருக்குது. நல்லாவே இருக்குது காய்ஸ்.
அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மோட், ட்ரிப் மோட் ஏ, பி, ஓடோ மோட்ஸ், ஃபியூல் இண்டிகேட்டர் இங்கே இருக்குது. இதில் ஒரு எந்த ஒரு ஃபியூச்சர்ஸுமே கிடையாது, ஜீரோ ஃபியூச்சர்ஸு. சிங்கிள் அதான் ஸ்டாண்ட் இருக்குது, ஸ்டாண்ட் வந்து நீங்கள் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஃபியூல் கேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கனாக்கா எந்த ஒரு ஃபியூச்சர்டுமே இல்லாமல் ஒரு பைக், ஆனால் ஒரு க்யூட்டாக வந்து ஒரு பவரை வந்து ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு 334 சிசியை வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுவும் லிக்விட் கூல் இன்ஜின் தான். ஸோ நல்லா லுக் வைஸ் செம்மையாகவே இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் ஜீரோ. அப்புறம் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின்னாடி டயர் பார்த்தீங்கன்னா 170 செக்ஷன் கொடுத்துருக்கானுங்க. கிட்டத்தட்ட வந்து பின்னாடி டயர் ரொம்ப பெருசு. ஸோ நீங்கள் பார்த்து ஓட்டணும், இந்த வண்டி ஸ்பின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லாதனால நீங்கள் ஒரு பாத்து ஓட்டுலேயோ இல்லை ஒரு கரடு முரடான ரோட்லேயோலாம் நீங்கள் போகும்போது பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ப்ளஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சீட்டர் வெஹிக்கிள். ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் டூர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜீரோ தான். இதை வந்து நம்ம டபுள் சீட்டராக மாற்ற முடியும். இதை வந்து நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து ரைட்ஸ் யூஸ் பண்ணலாம். லாங் ரைட்ஸ்னால் உங்களுக்கு தான் கஷ்டம், இது டிபெண்ட்ஸ் அப்பான் ரைடருக்கு தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 12.5 லிட்ரு பெட்ரோல் டேங்க் கொடுக்குறானுங்க. ஷோரூம் கிளைம் பண்ணுற மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27-30 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டரு. அதர்வைஸ் இவங்க கிளைம் பண்ணல. வண்டி கொஞ்சம் லுக்காக நல்லா இருக்குது. க்யூட்டாக தான் இருக்கு கைஸ். ஆனால் என்ன மிரரில் எந்த வண்டி வருது எப்படிக்காக வருதுன்றது நம்மளுக்கு சுத்தமாக பார்க்க தான் முடியல. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 185 கிலோ கிலோபைட் வருது. பாபர்னாவே வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக வெயிட்டாக தான் இருக்கும், அதை நம்ம தான் வந்து மேனேஜ் பண்ணணும். இண்டிகேட்டர்ஸ் இந்த வண்டியில் உடஞ்சிருக்குப்பா, உடஞ்சிருக்கு. எஸ்டேட் வண்டின்றதுனால இது கொஞ்சம் ஏடா குடமாக தான் இருக்குது. நான் கூட எதனா ஒரு நல்ல வண்டி கொடுத்துருந்தா. சீனா வந்துருக்குமோன்னு தோணுது. டெலிஸ்கோப்பிக் சஸ்பென்ஷன் ரைட், டெலிஸ்கோப்பிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கப்சர் வந்து 7-step அட்ஜஸ்டபிள் ப்ரீ லோடடாக கொடுத்துருக்கானுங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தரமாக தான் இருக்குது. இது வந்து யாருக்கு சூட்டபிள்னா வந்து 5.8 இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அவருக்கு உள்ளமாக இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வண்டி வேணும், அவுட்லுக் நல்லா இருக்கணும், நான் சின்ன சின்ன ரைட்ஸ் போவேன், நான் ஜாலியாக போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வருவேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த வண்டி வந்து தரமான வண்டி, நல்லாவும் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் வந்து பெரிய ஃபியூச்சர்ஸ்லாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து சார்ஜர் கேபிள் வரும், அந்த சார்ஜர் கேபிள்ஸ்லாம் இந்த இடத்துல காணும். டெஸ்டைட் வெஹிக்கிள்ன்றதுனால அதெல்லாம் தெரில போல இருக்குது. பாஸ் சுவிச்சஸ் இங்கே இருக்குது, சைட் இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் வந்து அசார்ட் லைட்ஸு. ஹார்ன் ஒரு நேரம் வேலை செய்யுது இல்லைன்னா 1 நேரம் வேலை செய்ய மாட்டேங்குது. அதுக்குள்ளே ரேடியேட்டர் ஆன் ஆகிடுச்சு. குட்டி குட்டியாக க்யூட்டாக வந்து ஐபீம் லோபீம் இருக்குது. இருங்க ஐபீம் போடுவோம். இதுதான் ஐபீம். ஐபீம் வந்து ரிவர்ஸில் பின்னாடி தள்ளணும், தள்ளினிங்கன்னா வந்து ஐபீம் முழுது. ஸோ உங்களுக்கு பக்கவாக இருக்குது. ஓகே ஃபைன். எல்லா இடத்துலையும் பாபர் 42ன்றது தெளிவாக போட்டிருக்காங்க. டபுள் பேரல் எக்ஸாஸ்ட்டு, எக்ஸாஸ்ட் நோட் கேட்போமா. ஓட்டு பொண்ணு எடுக்குது, நல்லாதான் இருக்கு பைக். 12.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த இடத்துல வந்து டேங்க் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 டைட்டாக நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணி போகணுன்ட்டு. இதில் வந்து ஒரு 5 வேரியண்ட் இருக்குது கலர்ஸு. நல்ல ஒரு பிக்கப் இருக்குது, 30 BHP ப்ரொடியூஸ் பண்ணுது. பார்த்தீங்களா இல்லையா பிக்கப்பை, பழகணும் இந்த வண்டிக்கெலாம் கண்டிப்பாக.
இந்த வண்டியை வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக லாங் ரைட்ஸ் போக முடியாது. பேக் போன் பெயினாக தான் இருக்கும். மற்றபடி வண்டி அஜயெலாம் சூப்பராக இருக்குது. வேற லெவல் ஃபார் எவர் தான். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ. வண்டி நல்லாவே இருக்குது. இந்த வண்டியை யார் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாதுன்ற டீட்டெயில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். அன்டில் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய். ஹே காய்ஸ், நான் சொன்னேங்களா, ஸோ இதில் வந்து அந்த இந்து இது மட்டும் மிஸ் ஆகுதுன்ட்டு. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த வண்டியில் ஒரு சி டைப்பு ஒரு யூஎஸ்பி டைப்பு இருக்குது. ஸோ டெஸ்ட் ரைடு வைக்குன்றதுனால அதெல்லாம் கொடுக்கல. மிரர்ஸும் அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, தரமாக இருக்குது. ஓகே ஃபைன். அண்டில் பாய் ஃப்ரம் யுவர் வேண்டர் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தரமான வண்டி கம்பாரிசன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இந்த ப்ரைஸ்க்கு ஒரு தரமான வண்டி நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணி தரேன். டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.